வணக்கம். புண்ணியம் தரும் புரட்டாசி மாத பலன்களில் இன்னைக்கு வீடியோவில் மிதுன ராசிக்கான பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த மிதுன ராசியில் சூரியனின் சஞ்சாரத்தை வச்சு பார்க்கும்போது அரசு நிறுவனங்கள், அதாவது அரசாங்கமே நடத்துகிற நிறுவனங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரியான கம்பெனிகளில் வந்து உற்பத்தி அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு காணப்படுகிறது. அரசாங்கத்துக்கு சப்ளை பண்ணக்கூடிய அல்லது அரசாங்கத்துக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய கம்பெனிகள் எல்லாம் நல்ல ஆர்டர்கள் வந்து அதிகமாக இருக்கும். தனியார் நிறுவனங்களை பொறுத்த அளவில் உங்கள் நிறுவனங்களின் உற்பத்தி வந்து அதிக அளவில் இருக்கும். அதற்காக நீங்கள் சில செலவுகளை செய்ய வேண்டியதும் வரும். இந்த மாதிரி நேரத்தில் அந்த செலவுகளை மட்டும் சரியாக திட்டம் போட்டு இந்த செலவுகள் தேவையாங்கிறத மட்டும் பார்த்து செலவு பண்ணுங்கள். செலவு வந்துருச்சு அப்படின்னு நான் வீடியோவில் சொல்லிட்டேன் அப்படின்னு கண்மூடித்தனமாக எந்த செலவையும் செய்ய வேண்டாம். 6/11 செவ்வாய் பகவானின் இந்த மாத பயணத்தை பொறுத்தளவில் உங்கள் வாழ்க்கை துணையோடு வரும் கருத்து வேறுபாடுகளை மட்டும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அவர்கள் பேசினா பேசிட்டு போகிறாங்கன்னு நீங்கள் விட்டுருங்க. பேசினவங்க அவங்களே பிற்காலத்தில் புரிஞ்சுக்கிற மாதிரி அமைப்பு தான் இப்போ காணப்படுகிறது. அதே மாதிரி இயந்திரத்துக்காக சில செலவுகள் நீங்கள் செய்ய வேண்டியது வரும். உங்களுக்கு அடிக்கடி கோபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் இருக்குது. அந்த மாதிரி கோபம் வரும் பொழுது மட்டும் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். இது வந்து நான் எல்லா ராசிக்குமே பொதுவாகவே சொல்லிகிட்டே தான் வரேன். கோபங்கிறது மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வாழ பழகிட்டீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்குமே எல்லா நாளும் சிறந்த நாளாகத்தான் அமையும். இந்த மாதத்தில் உங்கள் ராசி அதிபதி அவரின் இன்னொரு வீடான 4ஆம் வீட்டில் உச்சம் பெறுகிறார். அது போன்ற உச்சம் பெறும் பொழுது நீங்கள் வீட்டிற்கு தேவையான ஃபர்னிச்சர், அதாவது சோஃபா செட்டு, பெட்டு, இந்த மாதிரி இருக்கிறது, பழசை மாற்றுறது, புதுசாக வாங்குறது, அப்கிரேட் பண்ணி வாங்குறது, ஆடியோ சிஸ்டம், டெலிவிஷன், இந்த மாதிரியான வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். அது இல்லத்தில் ஒரு மகிழ்ச்சியையும் உங்கள் குடும்பத்தில் ஒரு குதூகலத்தையும் ஏற்படுத்தி தரும். இந்த மாதத்தில் 7/10 குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடமான தொழில் சாணத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி குரு பகவான் வந்து தொழில் சாணத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக தொழில் ரீதியாக பணம் வரவு அதிகமாக இருக்கும். வியாபாரமோ தொழிலோ செய்கிறவங்களுக்கு அதில் வந்து ஒரு நல்ல லாபகரமான மாதமாக அமையும். அந்த மாதிரி லாபகரமான மாதமாக அமையிறது மட்டும் இல்லாமல் உங்களை பொறுத்தளவில் திடீர் யோகங்கள் தொழிலில், திடீர் அதிர்ஷ்டங்கள் தொழிலில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக காணப்படுகிறது. உங்கள் தொழிலில் உங்களுக்கென்று ஒரு தனி இடம் பெறுவதற்காக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. நேரம் பார்க்காம உழைச்சி முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு புது முடிவு வந்து நீங்கள் இந்த மாதத்தில் எடுக்கிற அமைப்பு காணப்படுகிறது. 8/9 சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ஆட்சியில் இருப்பதால் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், ரொம்ப நாளாக போக முடியல, போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எண்ணம்லாம் உங்களுக்கு இப்போ மேலோங்கி இருக்கும். நீங்கள் அந்த எண்ணங்களுக்கு ஏற்ப உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னென்னா, குலதெய்வம் கோவிலில் காலையில் போயிட்டு ஒரு ஈவினிங் வரைக்கும் ஒரு 2 கால அல்லது 3 கால பூஜையை பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வாங்க. இந்த மாதம் வந்து சிறப்பான மாதமாக இருக்கும். ராகுகேதுவின் அமைப்பை பொறுத்தளவில் இந்த மாசத்துல நீங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல செய்தி காத்துட்டு இருக்கு. அதாவது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் இந்த மாசம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு. கேதுவின் அமைப்புல வந்து உங்க குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ், இந்த இன்னோவேட்டிவான கோர்ஸ், அப்புறம் யாரும் படிக்காத ஒரு கோர்ஸ், அதிகமான பேர் படிக்காத ஒரு கோர்ஸை படிச்சா நம்ம குழந்தைங்க வந்து எதிர்காலத்துல நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி நல்ல இடத்துல பிளேஸ் ஆகுவாங்கிறத தெரிஞ்சு அல்லது தேடி பிடிச்சி நீங்க இந்த மாசத்துல சேர்த்துறதுக்கான அமைப்பு காணப்படுகிறது. அது வந்து உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். நீங்க அதனால அந்த மாதிரி செயல்களை முனைப்பு காட்டி உங்க குழந்தைகளை நல்ல ஒரு கோர்ஸ்ல சேர்த்து விடுங்க. அரசியல்வாதிகளை பொறுத்தளவுல இந்த மாசத்துல வந்து நீங்க இவ்வளவு நாள் போட்ட உழைப்புக்கான பலன் கிடைக்க போகுது, இதுல நம்ம ஒரு வெற்றி அடைய போறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை துளிர்விட ஆரம்பிக்கும். அந்த நம்பிக்கையோட இந்த மாதமும் நீங்க உங்கள் அரசியல் பயணத்தை கொஞ்சம் கூட சுணக்கம் இல்லாம தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். வரப்போற மாதங்களில் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. தொழில்துறையினரை பொறுத்தளவில் உங்கள் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். இனிமேல் தொழிலில் இருக்கிற சுணக்க நிலை மாறிடும். நம்ம வந்து தொழிலில் மீண்டும் பழைய நிலைக்கு வந்துருவோங்கிற நம்பிக்கை பிறக்கும். அந்த நம்பிக்கைக்கான விடையும் கிடைக்கும், வழியும் கிடைக்கும். அதுதான் இந்த மாதத்தில் தொழில்துறையினருக்கான சிறப்பு செய்தி. மாணவர்களை பொறுத்தளவில் புதிய விஷயங்களை தேடி தேடி படிப்பீங்க. ஆன்லைன்லேயோ கூகுள்லேயோ போய் தேடுறது எல்லாமே வந்து நல்ல விஷயங்களை தேடுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல நாலேஜ் கிடைக்கும். யாருக்கும் தெரியாத பல்வேறு விஷயங்களை தேடி படிக்கிற அமைப்பு இந்த மாதத்தில் காணப்படுறதுனால உங்களோட எண்ணங்களை நல்ல விஷயங்களை தேடி படிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா எதிர்காலத்தில் எந்த ஒரு சப்ஜெக்டை பற்றி யார் பேசினாலும் அதில் வந்து உங்களுக்கு பதில் தெரிகிற அளவுக்கும் அதை பற்றி ஒரு 5 நிமிஷமாவது பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு புலமையும் அதில் ஒரு ஞானமும் ஏற்படும். இந்த வாய்ப்பை அருமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மாணவ செல்வங்களே. மிதுன ராசிக்காரர்களே, புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கான பெருமாள் கோவில்
ராமநாதபுரம் மாவட்டம் திருபுலானியில் இருக்கும் ஆதி ஜெகநாத பெருமாள் மற்றும் கல்யாணவல்லி தாயாரை சனிக்கிழமைகளில் வழிபாடு செய்தீர்கள் என்றால் நீங்கள் சமுதாயத்தில் ஜொலிக்கும் நட்சத்திரமாக மின்னப்போகிறீர்கள். நன்றி. நான் உங்கள் ராம்பரிமளம் ஆச்சாரிய குருஜி.